இன்னைக்கு வரைக்கும் தமிழ் படங்கள்ல அதிகமா ரெவன்யூ பண்ணி ஆடியோல மட்டும் சொல்றேன், அதிகமா ஆடியோல ரெவன்யூ பண்ணப்பட்ட படம் என்ன, அது எவ்வளவு பண்ணிருக்கு? எனக்கு தெரியல, சொல்லு. நீ சொல்லுறேன். அப்ப அது தெரியலன்றீங்க, அப்ப எப்படி நீங்க இவ்வளவு எல்லாமே இதுதான் கரெக்டா, நீங்க எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் போறீங்க? இதனாலதான் போறாங்க, இதனாலதான் வராங்க. நான் சொல்றேன் என்ன, இப்ப நான் எனக்கு டேட்டா சொல்றேன். அதிகமா ஒரு தமிழ் படங்களாலேயோ ஒரு தமிழ் படம் ஆல்பத்தினாலேயோ அதிகமா ரெவன்யூ வரப்பட்ட படம் வந்து மாஸ்டர் 6.5 கோடி, சரியா? ஆனா இன்னைக்கு ஆடியோ ரைட்ஸ் விற்கிற வேலை என்ன, ஈஸியா 20 கோடி, 15 கோடி, 21 கோடி நிற்கிறாங்க. அப்ப என்ன, எதுக்கு வந்து அப்படி ஒரு லாஸ்ட்ல வாங்கணும் எல்லா மியூசிக் லேபிளும்? அவங்களுக்குள்ளேயே 4 டைரக்டர் வச்சிருப்பாங்க, அந்த 4 டைரக்டருக்கும் 10 கோடி 10 கோடி சம்பந்தம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும், நீ லாஸ் கணக்கு இல்ல. ஆடியோ லேபிள்லாம் வந்து ஆடியோ லேபிள்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் எல்லாம் வாங்குறாங்களா? இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிட்டா. அவங்களோட ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு ஒரு ரேட் ஜாஸ்தி போய் வாங்குறது காரணம் அதுதான். அதே மாதிரி மார்க்கெட்ல இன்னொரு கம்பெனி இருக்கு, அவங்களும் வந்து இதே மாதிரி அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. குளோபலா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா? இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்துல நம்ம 15 கோடி கொடுத்து வாங்குறோம், அது 5 கோடி தான் பண்ணுது. ஆனா ஒரு சின்ன படத்துல 1 கோடி கொடுத்து வாங்கணும், அது 4 கோடி பண்ணுது. இந்த மாதிரிதான் அவங்களோட டோட்டல் கேட்டலாக் தான் பாக்குறாங்க. ஆனா அஸ் அ கம்பெனியா, ஒரு இங்க இருந்து ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி அமைச்சு இருக்கு, எல்லா கம்பெனியுமே வந்து குளோபல் கம்பெனியும் நேஷனல் லெவல் கம்பெனி தான். இதுவும் திங்க் மட்டும்தான், நான் வேலை பார்க்குற கம்பெனியும் திங்க் மட்டும்தான் இங்கே இருக்கிற கம்பெனிஸ். ஸோ திங்க் வந்து அகைன் வந்து அவங்களோட ஒரு அவங்க அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன ஆல்பம் பார்த்து டார்கெட் பண்ணி வாங்கி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைமன் கிங் ஆல்பம்லாம் அவங்க பார்த்து வாங்குவாங்க, முன்னாடி அட்டாக் கத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்பம்லாம் பார்த்துவாங்க. இது அதுக்கப்புறம் வந்த கம்பெனி. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஆல் இப்படி ஒரு ரெவன்யூ மாடல் உருவாக்கி உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போகணும், இப்போ நீங்கள் அங்கே போய் இந்த ரெவன்யூ அட்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் அங்கே போயிருங்க. இப்போ அகைன் விக்ரம் நாங்கள் பண்ணியிருக்க வேண்டியதான், டான் நாங்கள் பண்ணியிருக்க வேண்டியதான், விக்ரம் டான் எங்களுக்கு வந்துருக்கணும். ஆனால் அவங்க அவங்ககிட்ட ஆஃபர் பண்ண ரேட்டை வந்து இங்கே இங்கே பண்ணவே முடியாது, ரெவன்யூ ஷேரிங்கில் அவங்க இன்னும் 10 வருஷம் ஆனாலும் வராது அந்த காசு. ஸோ அதுக்கு எதுக்கு அவங்க அந்த காசு இமீடியட்டாக ஒன்றுனு சொல்லிட்டு, நாங்கள் தான் அங்கே இல்லை, நீங்கள் அங்கே பண்ண அங்கே அங்கேயே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பிகில் நாங்கள் பண்ணியிருக்க வேண்டியது தான். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா? என்னது, நீங்கள் தான் சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டீங்களா? நாங்கள் சொல்லி அனுப்பிச்சுடல. அவங்க இங்கே ஒரு ஒப்பீனியன் கேட்குறப்ப இங்கே இங்கே அந்த ரெவன்யூ பண்ணிட முடியுமானா, கண்டிப்பாக முடியாது, நாங்களே முடியாதுன்னு சொல்றதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஒருத்தவங்களோட பார்ட்னரா உங்ககிட்ட வந்த படம் எல்லாமே வந்து அந்த படத்துக்கான ஆஃபர் பெருசா இல்ல, அதனால வந்து சரி ஓகே இது வந்து ஓன் ரிலீஸ் பண்ற ஒரு படத்தை ப்ரொடியூசர் எப்படி ஓன் ரிலீஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி உங்ககிட்ட ரெவன்யூ ஷேரிங் கொடுத்தாங்க அதானே. இல்ல, பெருசா இல்லையன்னு சொல்ல முடியாது அது. சரி, நம்ம வாதம் தனியா வச்சுக்கலாம். இது மாறிச்சுவோ அப்படிதானப்பா, நினைக்கிறாரு. இன்னும் சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிதான் இருந்துச்சு, பட் அவங்க அங்கிட்டிருந்து வந்த ஆஃபர் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், மார்க்கெட்டில் வந்து ஒரே கம்பெனி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்துச்சு ஆடியோ. இப்போ பாருங்க, 2-3 கம்பெனி டி சீரிஸ் அளவில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோனி இருக்காங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் வந்தாங்க, சரியாமா இருக்காங்க, சின்ன படம் ஒன்று வாங்கினாங்க, பொன்னியின் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்குறேன், நீங்கதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்க போறீங்களே ப்ரோ, லியோ லியோ முடிச்சதுக்கு அப்புறம் லியோ தான் வந்து பல்கமெண்ட் ஒன்னு வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான்ல இருக்கேன்.
வாரிஸ்ல அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க, ரொம்ப நாள் கிட்ட இருக்காரு, பண்ணி கொடுத்தாரு. வந்ததான் பண்ண முடியும், அங்க இருந்துட்டு பேசணும். வந்தாலும் ஓ ரெண்டு ரெண்டு வருமானம் வந்துட கூடாது, அது எப்படி வர முடியும்? ஜெயசூர்யா, இது ஆக்சுவலா திருவண்ணாமலையில வந்து எம்கேஜி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா எம் இன்ஃபினைட் ஸ்கிரீன்னு அது ஒரு வித்தியாசமான ஆஸ்பெக்ட்ல இருந்துச்சு. அதை பத்தி எதுவும் தெரியுமா? ஆனா அது கிட்டத்தட்ட வந்து இந்த ஐமேக்ஸ் ரேஷியோல இருந்தது. அந்த அங்க வந்து சவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருந்துச்சு. அந்த திருவண்ணாமலை இல்லைங்களா? ஆமா, நான் திருவண்ணாமலை போனது 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப. இல்ல இல்ல, அந்த அந்த எம் இன்ஃபினைட்ன்ற டெக்னாலஜி பத்தி எதுவும் தெரியலங்க நமக்கு. அவ அதெல்லாம் 4ஆம் கிளாஸ் போனப்ப அந்த கோயிலுக்கு கூட்டு போனாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்கிட்டு போல. இப்ப யாரு கொட்டாய் விட்டது? நான் பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம் அகில் சொல்லுங்க. இப்ப யூடியூப்ல 2006 வந்துச்சா? அப்ப இருந்தே மானிட்டைசேஷன் இருக்கா இல்ல ப்ரோ யூடியூப்ல? 2006ல இருந்து இல்ல, கொஞ்சம் லேட்டா இருந்தா வந்துருக்கும். 2011-12 அந்த மாதிரி 10 மேல வந்துருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலா யூடியூப் பத்தி ஒன்னு சொல்றேன். யூடியூப் வந்து கூகுளோட கம்பெனி. இப்ப யூடியூப் வந்து ஆரம்பிச்சது வேற 3 பேர். அது அமேசான் வந்து போட்டி போட்டாங்க வாங்குறதுக்கு. ரொம்ப சில லட்சங்கள்ல தான் அந்த பிட்டிங்ல தோத்து போனாங்க. இல்லைன்னா அமேசான் வாங்கியிருப்பாங்க அந்த கம்பெனியை. டோட்டலாக யூடியூபோட இதே வேற மாதிரி இருந்திருக்கும். ப்ரைம்னு வந்திருக்கே வந்திருக்காது. அப்புறம் ட்விட்ச்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அது வந்து கேமிங் வீடியோ பேஸ்ட் கம்பெனி. அது அது கூகுள் வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அமேசான் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி இவர் வந்து டேட்டிங் ஆப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க, வீடியோ டேட்டிங் ஆப் ஸ்டார்டிங் ஆப் ஸ்டார்டிங்கில். இப்போ ஒரு ஆப் இருக்கே அந்த டிரைவர் பழக்கம் அவர்களோட அவரு கூட இருந்தனால என்னங்க போய் பாத்துட்டு கேட்டப்ப அவர் சொன்னாரு, அதுல வந்து ஏதோ ஒரு பட்டன் அமுக்குனா பாட்டில் மாதிரி சுத்துது, சுத்திட்டு யாரோ இன்னொருத்தரோட ஒரு அந்த எண்ட்ல கனெக்ட் ஆகுது. இவர் இங்க இருந்து பியா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் பியா அப்படின்னு கேட்டா பி தான் அப்படின்னா வெளியே போயிடறாங்க ரெண்டு பேரும். அவன் அங்கிட்டு இருக்கவன் எஃப் அப்படின்னு அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்களா, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து Tier 3 cities இருக்க ஒரு டிண்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னங்கடா, நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது யூஸ் பண்ணலையா? இருந்துச்சு ஷேர் சாட்டா சொல்றீங்க? ஷேர் சாட்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு போல. ஷேர் சாட்ல அந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு போல. ஒரு பொண்ணு வந்து பண்ணுது, ஹிந்தில ஒரு பொண்ணு, பாம்பே பொண்ணு பண்ணது. நானே பாத்துருக்கேன். இத வச்சு அவனுக்கு பிக்கப் லைன் போட்டு ஓட்டிட்டு இருப்பானுங்க. இப்போ யூடியூப்ல இப்ப நார்மலா ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் லைவ்ல ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் பண்றதுக்கும் நிறைய அமௌண்ட் கிடைக்குங்களா? அந்த மாதிரியா? எனக்கு வேலை போறது கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானே தமிழ் கேமிங் பார்க்கும் போது 50-50, 20-20 அனுப்புவாங்க. இப்ப அது போக ஒரு பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து ராதாரவி திட்டிட்டு இருக்காரு, சூப்பர் சாட்ல 50 ரூபா அனுப்புறீங்களா அண்ணா, சூப்பரா திட்டுங்க தலைவா அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல அந்த காசு கொடுத்து பாக்குற கான்செப்ட், காசு கொடுத்து பயன்படுத்துற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாத மாடல். கூட இருக்கு
தமிழ் கேமிங் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லாஜிக் புரியல, எதுக்கு காசு குடுக்குறாங்கன்ற லாஜிக் எனக்கு புரியும் புரியல. எனக்கும் புரியல ரொம்ப நாளா. இவருக்கு அந்த மிஷின் எல்லாம் குடுப்பாங்க, ஒரு மிஷின் பில் அடிச்ச 10K இதெல்லாம் குடுப்பாங்க. முன்னாடி அப்ப வந்து ஒருத்தர் 100 சிங்கப்பூர் டாலர் எல்லாம் அனுப்புறாரு, நீங்க சிரிங்க நான் 100 சிங்கப்பூர் டாலர் அனுப்புறேன்னு. அந்த 100 சிங்கப்பூர் டாலர் நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபா. இந்த மாதிரி அந்த ஊர்ல இருப்பாங்களா இருக்கும் அவங்களுக்கு, அது சாதாரண 100 அந்த ஊர் 100 ரூபாயா இருக்கும். இப்ப நம்ம 100 ரூபா யாராவது நம்ம பிடிச்சவங்க, இப்ப எப்படி சொல்றது, என் பையப்பையன் இருக்கான், அவனுக்கு வந்து கே ட்வின்ஸ்ல நீங்க சிரிங்க 100 ரூபா தரேன்னு சொன்னா சிரிச்சாங்கன்னு. அதுக்குள்ள நம்ம உள்ளக்குள்ள போட்டாங்க நம்ம நம்மளதான் வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து அந்த சேனல்ல தான். அதாவது உன்னை தெருல நிறுத்த போறானுங்க இருந்தாலும். கார்த்தி வேலை தெரியுங்களா கார்த்தி? ப்ரோ ஓனரே நீங்க தான் டைம் கண்டுபிடிச்சிட்டா பாத்துக்கலாம். ஜிஸ்ரியா என்ன டிவ என்ன பெரிய கம்பெனியா, என்ன அவனு என்ன பெரிய வெண்ணிய பாத்துக்கலாம் வா. அவனுங்களே டுப்பாக ஒரு என்ன தமிழ்ல இருக்கல ஜாஸ்தி போன பாட்டு எந்த ஆல்பத்து எந்த இருக்கு எங்க இருக்கு? டிவோலதான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அந்த பாட்டை வாங்கலையே? என்னன்னா இது வந்து ஆக்சுவலா அவங்க வந்து அந்த படத்துறை ஆல்பம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து யுவன் டவுன்ல இருந்தாரு, அப்போ வந்து யாருமே அந்த பிரைஸ் கொடுக்கல. சரி ஓகே, அது யாரும் கொடுக்கலாம் பரவாயில்ல, நம்ம ஓன் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா ஓன் அப்படிதான் விஐபி அப்படிதான் பிரைஸ் வரலப்பா விஐபி அப்படிதான். இப்ப வந்து இனிமே அப்படிதான், எல்லா படமும் அப்படிதான். அச்சம் அப்படிதான், தர்பாருங்க அப்படிதான். ஆமா, அப்புறம் வேற என்ன, காந்தாரா அப்படிதான், எல்லாமே அப்படிதான். என்ன என்ன இன்னும் புரியல எனக்கு, எல்லாமே அப்படிதான். ஆமா ஜெயஸ்வர, விஜய் படத்தை வாங்கிருக்கீங்களா? வாங்க, ஏதோ படத்தை வாங்கிருக்கீங்களா நீங்க? இல்ல வாங்க முடியாது, அது முடியாது. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசணும், நிறைய இந்த ட்ரேட் விஷயத்தெல்லாம் சொல்லணும். அது நான் என் வேலைக்கே வேணேன், நானே வாயில வச்சிருந்த மாதிரி. இந்த மனசு நீங்க என்ன கம்பெனி சோ ரெவென்யூ ஷேரிங்ல மிடில் மேனா வர்க் பண்றீங்க தானே டிவோ? அப்புறம் ஆமாமா, கான்ட்ராக்ட் இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சாங் கொடுத்து, சரி அவங்களுக்காக அவங்களோட அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதான்றதை உங்ககிட்ட கொடுத்து நீங்க பண்ணுங்க, நீங்க சாங் வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஆடியோ லேபிள் யூடியூப்ல மட்டும் ஏத்தி தரோம் அப்படிதானே? எல்லா சேனலும் தான்ப்பா ஐடியா, ஆடியோ லேபிள்னா எல்லா சேனலும் பண்ணுவாங்க அதுதானே? ஆடியோ வச்சுன்னா அதுதானே?
அது எல்லாரும் பண்றாங்கல்ல, ஒருத்தவங்க விலைக்கு வாங்க பண்றாங்க, நீங்க வந்து எப்படி பண்றீங்கன்னா என்ன ரெவன்யூ வருதோ அதுல வந்து 80-20 பண்றீங்க அத்தானே. நான்